இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற மணிக்காரப்பாளையங்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தண்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு எங்கள் வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர் ஆகுங்க. வாங்க, நாங்களும் போகிறோம், நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க. பாருங்கள், ஒரு வேன் நிறைய குடும்பத்தில் உள்ள ஆளெலாம் ஏற்றி போயாச்சு. இப்போ நாங்கள் காரில் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கவுண்டர் மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம இப்போ மெயின் ரோட்டில் யாருனா தான் தெரியும் இந்த இடம்னு. நான் மெயின் ரோடு வந்தாச்சு. இந்த இடம் வந்து நரசநாயகன் பாளையம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த இடம் வந்து காரமடை. இது வந்து இந்த சுற்றி வந்து எல்லா இடமே என்ன பாருங்கள், வந்து கோயில் சுற்றிட்டு கோயில் நிறைய இருக்குது. அதனாலேயே இந்த ரோடை வந்து பெருசாக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பிளாக் தண்டருக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் நான் வந்து முத முதல்ல பிளாக் தண்டருக்கு போகிறேன். சில வந்து யாருமே கூப்பிட்டு போகலை. ஆமாம், யாருமே கூப்பிட்டு போகலன்னு இல்லை, நானே போகலை. இந்த பிளாக் தண்டர் வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் நுழைவாயிலே இவ்வளோ அழகாக இருக்குது. பார்ப்போம், என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட வேண்டியதான். என்ட்ரன்ஸ் டோக்கன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் டோக்கன். இது வந்து 30 ரூபா ஒரு காருக்கு. வேறு பெரிய காருக்கெலாம் எவ்வளோ நம்மளுக்கு தெரியல. இந்த நாங்கள் இந்த காரில் போனாலும் எங்களுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இடத்த பாருங்கங்க, இதோ பிரமிடுக்கு அப்படியே நேராக அந்த பிரமிடை நோக்கி போன மாதிரியே இருக்குங்க. கார் பார்க்கிங் வந்தாச்சு. கார் பார்க்கிங் விட்டுட்டு இனி இப்போ கிளம்ப வேண்டியதான். டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு, டிக்கெட் எடுக்க போகின்றதான். உள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும், அப்போ தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் போவாங்க, இப்படி இடத்துக்கு போயாச்சு. டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. நான் பார்த்துக்கிடுங்க, பெரிய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 820 ரூபா, சின்ன பிள்ளைகளுக்கு 790 ரூபா. அப்புறம் உள்ளே போகணும்னு வச்சுக்கலாம், பேக் எல்லாம் செக் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, பான் புராக் அப்படிப்பட்ட பாக்க எதுவுமே பேக்கில் வச்சுருக்கப்படாது. கத்தி அப்படிப்பட ஏதாவது இருந்தாலும் விட மாட்டாங்க கண்டிப்பாக. உள்ள நுழைவாயில் பெய்யாச்சு. இப்போ நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா என்ன பாருங்க, ஏதோ அரசர் காலத்து சிற்பிகள் மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. என்ன பாருங்க, பார்த்தாலே இது பிரமிடு மாதிரி இருக்குது. இன்னும் பாருங்க, குள்ள மனுஷன் என்ன அழகாக இருக்குது பாருங்க, ஜோக்கர். என்ன பாருங்க, பையனாக இடுப்பு எடுத்து வச்சுட்டு அழகாக இருக்குது. இந்த குடியில் பார்த்தாலும் இது பழைய காலத்து வீடு, மாட்டு வண்டியில் உள்ள வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்குது இந்த கடையில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, நம்ம ஏதாவது உள்ள போகிறதுக்கு டிஷர்ட்டு, ட்ராக்கு, ஷார்ட்ஸு அப்படிப்பட்டது வேணாலும் இங்கே வாங்கிடலாம். அடுத்து முத முதல்ல போகிறோடைய இடம் வந்து இல்லூஷன் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் போகும் ஃபஸ்ட்டு போகும்போது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஆனால் ஒரே இடத்துல தான் போயிட்டுருப்பீங்க. கொஞ்சம் கிட்ட போக போக உங்களுக்கு வந்து நல்ல தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். தலை சுற்றினா அது வந்து வேறு எங்கேயோ போகிற மாதிரி உங்களை தள்ளி விட்டுரும். அடுத்த இது பார்த்திங்கன்னா மிரர். பார்த்திங்களா, கண்ணாடி எல்லா இடமும் மிரராக தான் இருக்கும். நல்ல வேலை, நான் போகும்போது என் முன்னாடி என் தம்பி மாதிரிலாம் போகிறனால கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டேன். இல்லை ஒத்தையும் இதில் வந்து சிங்கிளாக அலோவ் பண்ணால் தாங்க ரொம்ப கஷ்டம், உள்ளே போக முடியாது. கண்ணாடிலேயே கிடிச்சு கிடிச்சு வருவீங்க. எல்லா சைடும் கண்ணாடி தான் இருக்குது, கண்டிப்பாக வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதே நாங்கள் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த என்ன ரைடுன்னு பார்ப்போம். இந்த லைட்டெல்லாம் பார்த்திங்களா சூப்பராக தான் இருக்குது. அடுத்து என்னதுன்னு பார்ப்போம். அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே செஞ்சு தருவாங்க. ஏற்கனவே பில் போட்டு போனால் தான் அவங்களுக்கு சமைச்சு வச்சு தருவாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான விறகு கட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஆனால் ஏற்கனவே சமையல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ரேட்டு தாங்க கொஞ்சம் அதிகம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் ஒரு போல் ஒன்று இருக்குது, அப்படி எல்லாம் குழந்தைகள் லேடிஸ் மட்டும்தான் குளிக்க அலவுடு, ஜென்ஸ் நாட் அலவுடு. அழகான இடம், சுற்றி சுற்றி மரங்கள் புற்கள் அப்படி எல்லாமே அழகாக இருக்குது. இன்னும் பாருங்க, அது ஒரு வாளி மேலே தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது நிறைஞ்சோடனே அது அப்படியே கவுந்து அடுத்த தலைக்கு மேலோட குவாரி ஊற்றிடும். இதுவும் ஒரு கேம் தான். இந்த கேமில் யாருமே போகலை, நாங்களும் போகலை. இந்த கேமுக்கு பேர் வந்து கொலம்பஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
கார்ட்டூன் பைரேட்னு சொல்லுவாங்க இந்த கேமுக்கு பேர். அதுக்கு அடுத்தவர் அடுத்த கேம் வந்து இது வந்து சின்ன எல்லா குழந்தை இதெல்லாம் குழந்தைகளுக்குள்ளது கேட்டர்பில்லர். அடுத்தது இது வந்து மேரி கோ ரவுண்டுன்னு சொல்லுவாங்க குழந்தைலாம் அந்த வாத்து குதிரை அப்படின்னு இருக்கும். அடுத்தது போவோம், அடுத்தது இதாங்க மேரி கோ ரவுண்ட். அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யானை குதிரை வாத்து இதெல்லாம் குழந்தைகளுக்கான விளையாட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ், இது வந்து இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் டான்ஸ் ஆன மாதிரியே இருக்கும், வரும்போது தான் தெரியும் தலைச்சுத்தி வரும்போது. இதை பார்த்திங்கன்னா தண்டர் ஸ்பின்னு சொல்லுவாங்க, இது நான் அப்படி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நிற்கணும், அது சுற்றி சுற்றி வரும். நீங்கள் வெளியே வரும்போது அது சுற்றுதா நீங்கள் சுற்றுதானே தெரியாது. அடுத்தது இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து மினி என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் இது இயங்கவே இல்லை, ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது ஒர்க் ஆகவே இல்லை. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொலம்பாஸ் ஆடிட்டே தொட்டிலான மாதிரி ஆடிட்டே இருக்க வேண்டியதா, இன்றைக்கி என்னதோ ஸ்லோவாக ஆடிச்சு. அடுத்த இந்த கேம் தெரியுமா ஆக்டோபஸ், எப்படி ஆக்டோபஸ்க்கு ஒவ்வொரு கை காலெலாம் இருந்தோம் அது டிராகன் வாய் மாதிரி இருக்குது, அதிலேருந்து நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க வேண்டிதான். அதில் குழந்தைகளுக்கு அலவுடு கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான், ஆனால் பெரியவங்க குழந்தையே மடியில் வச்சுக்கலாம் அப்படி. அடுத்து நம்ம இப்போ போகிறது டேசிங் கார், என்ன பார்த்தீங்களா டேசிங் கார் இட்டி டமால் டிமால் இட்டியாக தான் இருக்கும் இந்த காருக்குள்ளே போகிறதுல. ஆனால் வந்து இந்த காருக்குள்ளே குழந்தைகளை தனியாட்டு விட மாட்டாங்க, இப்போ யாராவது பெற்றோர் யாராவது மடியில் வச்சுருக்காருந்தா இப்போன்னு ஒருத்தன் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், சும்மா இடையிலலாம் வந்து இறங்க முடியாது, அவங்க டைம் அவங்க மிஷின் ஆனால் ஆஃப் பண்ண போகிறது தான் நம்ம கீழே இறங்க முடியாது, முன்னாடி இடையில யாருமே இறங்கக்கூடாது. அதேமாரி இறங்கினா வந்து ஷாக் அடிச்சிடும், அவங்க சொன்னாங்க இடையில யாருமே இறங்கக்கூடாது, நான் நம்ம மிஷின் அணைக்கிற வரைக்கும் யாருமே இடையில இறங்கக்கூடாது, எனக்குன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, தனியாட்டு குழந்தைகள்லாம் போனால் உள்ளாடி ஏற்றுக்க மாட்டாங்க. திரும்ப வர்றது ஆக்டோபஸ் தான், ஆக்டோபஸில் ரவுண்ட் அடிக்கிறது நல்லா தான் இருக்கும், செமையாக தான் இருந்துச்சு. அடுத்தது இப்போ எங்கே போகிறோம்னா லக்கி ஃபால்ஸ், அதான் நான் ஒன்று இருக்கு பார்த்தீங்க, ஒரு குபேரை மாதிரி ஒரு ஆள் இருப்பார், மேலே ரெண்டு கையும் வச்சுட்டு அதில் பந்து உருட்டிட்டு வச்சுட்டு இருப்பார். இந்த கேமுக்கு பேர் லக்கி ஃபால்ஸ், நான் இருக்கலாம் குபேரை மாதிரி இருப்பான். எல்லாத்துக்குமே வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க, அது எப்போ ரெடி ஆகும், அந்த ஃபால்ஸ் அருவி வர்றது மைக்கில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே இத்தனை மணிக்கு போங்க, இங்கே போங்க, அங்கே போங்க. நீ அடுத்து பார்த்தீங்களா அடுத்தது இது முக்கியமான ஒரு இதாகும், ரெயின் மழை வர்ற மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க, இந்த இது செமையாக இருக்கும் தண்டர் ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் என்ன ஆட்டம் டான்ஸு, நம்ம ஃபுல்லாக நம்ம மழை பிஞ்சிட்டே இருந்தாப்புல இருக்கும், ஆனால் ஃபுல்லாக பாட்டும் போட்டிருப்பாங்க ஆடிட்டே இருக்கலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி போட் ஸ்லைடு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கணும், இதில் நம்ம ரெண்டு இதில் எட்டாம் நம்பர் மாதிரி இருக்கலாம், அதில் ரெண்டுல என்னென்ன பாருங்கள் ரெண்டு பேர் உட்காந்துடணும், அவங்க அப்புறம் அந்த ஃபால்ஸ்லேருந்து மேலேருந்து தள்ளி விடுவாங்க, அப்படியே பெயர வேண்டியது தான் கீழே பாம்பு வாலில் வந்த மாதிரி அப்படியே வந்து விடலாம், சூப்பராக இருக்கும் இதெல்லாம். நிறைய மக்கள் இதிலெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், இதில் சின்ன குழந்தை இதான் அப்படி தான், சின்ன குழந்தைகளும் பெரியவர்கள் இப்போ பெற்றோர் யாராக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கேரப்பில் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுக்கலாம், நம்ம மறுபடியும் தனிப்பட்ட முறையில் சின்ன குழந்தைகளை விட மாட்டாங்க. எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேராக தான் போவாங்க, ஒத்தகி அளவுடு அடுத்த இது என்ன கேம்னு தெரில, நான் ஃபுல்லாக அந்த தண்ணி வாட்டர் இதாகவே இருக்குது, ஃபால்ஸ் ஆட் இருக்குது பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி அழகாக அனுப்பி விட்றாங்க பாருங்கள், என்ன இருக்குது எப்படி போகுது பாருங்கள், சங் அப்படி அந்த மேலோடு போவோம் அந்த சைடோடு போய் அடுத்து அந்த அதுக்காக அந்த சைடோடு போய் கீழே போயிடும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா மல்டி லேன்னு சொல்லுவாங்க, என்ன எப்படி படுத்து விடணும் அந்த சீட்டை பிடிச்சிக்கிட்டு உலக டைட்டாக பிடிச்சி விடணும், காலத்துக்கு அப்படியே விட்ருவாங்க, ஃபைன் அட்டத்தை தாண்டி வாங்கி வாங்கின்னு பாஞ்சு பேர வேண்டியதான் கீழே, இதுவும் அதேமாதிரி தான்.
நான் அடுத்தது இப்போ இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்களும் தள்ளி விட்றாங்க. நான் போயாச்சு. அடுத்த கேம் என்னென்னா, இது வந்து ஃபேமிலி போர்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. நாலு பேர் இதில் போக முடியுது. நாலு பேர் வந்துங்களா, நாலு பேர் வச்சு அப்படியே தள்ளி விட்ருவாங்க. இங்கே தான் அதே மாதிரி தான், அப்படியே ஏதாவது வழியோட அப்படி கீழே வந்துடும். நிறைய இதேமாரி கேம், நிறைய வாட்டர்லேயே நிறைய கேம் இருக்குது. என்ன இருக்கா, வாளியை பாருங்கள், மேலே வாளியில் அவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி அது நிறைஞ்சவனே வாளி ஆட்டோமேட்டிக்காக செறிஞ்சு கிளை சிந்திடும். இந்த கேமும் அப்படி தான், எல்லாமே தண்ணி. இதெல்லாம் சிங்கிள் மேன், ஒரு ஆள் தான் போனோம். ஓரளவு நம்ம இப்படி தள்ளி தள்ளி நீந்தி நீந்தி போயிட வேண்டியதான். ஃபேமிலியோட ஃபேமிலியோடனா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா செப்பரேட்டாக வேணும். இதெல்லாம் தண்ணி அந்த அளவு அதிகம் ஆனவர் சின்ன பையனை பாருங்க, எவ்வளோத்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்கும். நீந்தி நீந்தி விளையாடி லாடி போக வேண்டியதான். எல்லாரும் இதில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் இது தான் மேக்ஸிமம். அடுத்து என்ன ஒன்று இருக்குது, அடுத்தது இதுதான் டூ மேன் ரைடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பால் வித் வால்கான்னு சொல்லுவாங்க. இது அப்படி தான், கொஞ்சம் இது வந்து போல் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு சென்ட்ரல் வந்து எரிமலை இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலாம் ஏறி போய் சரிக்கு சரிக்கு விளாடலாம் சின்ன குழந்தைகள்லாம். அது வந்து மினி ஹர்ரிகேன்னு சொல்லுவாங்க அந்த கேம். நான் ஒரு பெட்டி, பெரிய ஒரு ப்ளூ கலர் பெட்டி மாதிரி இருக்கலாம். அடுத்து நான் பார்க்க போகிறோம் டாக்டர் ஃபிஷ். இந்த ஃபிஷில் வந்து இதில் வந்து ரைட்டில் வந்து ஆளே இல்லை. ஏன்னா வந்து 15 நிமிஷத்துக்கு 100 ரூபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க, அதனால் ஆள் யாருமே போகலை. நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்காட்டி போனோம். அந்த ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலுக்கு விலையே 20 ரூபா. எல்லாமே கொஞ்சோண்டு விலை போடுற மாதிரி இருக்கும். இதுவும் எல்லாம் அந்த சிப்ஸ் ஐட்டங்கள் தான், எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் கூடி இருக்க மாத்திருங்க. நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள், உங்களை அதில் ரேட்டு போட்டிருக்கும். குறைஞ்சது 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏட்டா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தோம்னா பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன பாருங்க, ஹாரர் ஹவுஸ்னு போட்டிருந்தேன். இங்கேயும் ஆள் யாருமே போகலைங்க. ஏன்னா எல்லாருமே இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால யாருமே இதிலலாம் அதிகமாக வர்றதில்லை. இது ஸ்லைடு விண்டர், இது ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துக்கு போகுது. சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ரிவர் போன மாதிரி அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துக்குள்ள தென்னை மரமெல்லாம் வச்சு உண்டாக்கியிருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க. இதுதான் அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம், வேவ் பூல்னு சொல்லுவாங்கங்க. கடலெல்லாம் வந்தது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ரைடுக்குமே வந்து டைமிங் தான், மைக்கில் அலான்ஸ் பண்ணுவாங்க இந்த டைம் இந்த வேவ் பூல் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொன்ன உடனே அது அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுன்னு ஒரு சவுண்ட் வரும், ஊன்னு ஒரு சவுண்ட் வரும். சவுண்ட் வந்தோடனே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே இங்கே உடனே குளிக்க உடனே வந்துடுவாங்க. இங்கே யாருமே செருப்பு போட்டு உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. பெரிய ஆட்கள் குழந்தைகள் எல்லாருமே இதில் போகலாம். எல்லாமே சுற்றி வந்து செக்யூரிட்டி உசுறு வச்சு ஊற்றிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை யாரும் இங்கே உள்ளே போட வெளியே விட எல்லாமே சொல்லுவாங்க. அது முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மத்தியானம் அந்த ரைடெலாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். அதான் இது, அது எல்லாமே பில் மஸ்ட் வந்து பைசா வந்து பே பண்ணணும், என்னது வேணும்னு சொல்லி. அப்புறம் அவங்க டிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளை கொண்டுருவாங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் தக்காளி சாதம், லெமன் சாதம். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து நூடுல்ஸு கேட்டிருந்தோம். என்ன பார்த்தீங்களா, என் தம்பி மாதிரிலாம் வந்து பார்த்தீங்களா, தக்காளி சாதம், லெமன் சாதம். அதுக்கூடால பக்கத்தில் எங்கள் தங்கச்சிகள்ட்ட இருந்தால் நூடுல்ஸையும் அதுக்கூட சேர்த்து போட்டு விளாசி அடிக்கிறானுங்க. அவ்வளோ பசி, நீச்சல் அடித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பசி எடுக்கும். அந்த பசியில் விட்டு தாங்க முடியாமல் விளாசு விளாசுன்னு விளாசுறானுங்க. சின்ன குழந்தைகளுக்கு இதில் வந்து எல்லாம் ஊறுகாயெல்லாம் தொட்டு, ஊறுகாயில்லைங்க எல்லா இதுவுமே எடுத்து தின்னுட்டானுங்க. அடுத்து பாருங்கள், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போய் இந்த குபேரன் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, லக்கி ஃபால்ஸ். இது இது நடக்கும்போது தான் இங்கே இது நடந்து முடியும். இதுதான் அப்படி தான், கொஞ்சம் நேரம் தான் எல்லாமே. இது கடைசியில் வந்து இந்த இதுக்கு போவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் அப்படி தான். இதிலே வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து உள்ள வந்து விளையாடிக்கலாம். ஆக்சுவலாக குழந்தைகள் தான் ஜாஸ்தி, ஆனால் ஃபேமிலி மேன் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே உள்ள இறங்கி விளையாடிக்கலாம். சைடில் என்ன நின்று குளிக்கிற மாதிரி அப்படி குளிச்சிக்கலாம், விளையாடிக்கலாம். செமையாக இருக்கும். நீங்கள் வேணால் வந்து ஒருக்க ஒரு தடவை வந்து பாருங்கள். ஒரு நாள் எப்படியும் ஆகிரும், காலைல போனது எப்படியும் ஈவினிங் வரைக்கும் டைம் ஆகிரும். குழந்தைகளும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, பெரிய ஆளுகளும் அப்படி தான். செம என்ஜாய்மெண்ட் குழந்தைகள் எல்லாமே அன்னைக்கு நாங்கள் எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ண பாருங்கள். குழந்தைகள்லாம் படுத்து கிடந்து உருண்டு கிடக்கு, இவருக்கு தண்ணிக்குள்ள நடந்து அதனால் அதில் ரெண்டு பேரும் படுத்து தூங்கவே செஞ்சிட்டாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் ரைடுக்கு போயிருக்கோம் பாருங்கள். பாட்டு அதெல்லாம் ஈவினிங் நல்லா செம்மா என்ஜாய்மெண்ட் இருக்கும். டான்ஸாக தான் இருக்கும், பாட்டு டான்ஸு வரவங்க போ எல்லாருமே ஆடிட்டே இருப்பாங்க. மழையில் நினச்சி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க, செம்மா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வீட்டுக்கு போக டைம் வந்தாச்சு. போகும்போது அதெல்லாம் கிளியை பார்த்துட்டு, கிளினா இது மெக்காவ், அந்த ஒயிட் வந்து காக்டோவா காக்டோவா ஏதோ சொன்னாங்க, செம்மையாக இருக்கும். கிளி அது பஞ்சவர்ண கிளி, ஒரு கிளியுமே குறைஞ்சபட்சம் ரெண்டு அடி நீளம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, கடைசியில் முடிக்கும்போது ஃபிஷ்ஷு. இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மீன்லாம் எதுவுமே இல்லை, சும்மா சாதா ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, மோலி, அந்த இது ஃப்ளோரஷனில் உள்ள மீன், கலர் ஃப்ளோரஷன் கலரில் உள்ள மீன்லாம் நிறைய உண்டு. ஃப்ளவர் ஹான் ஃபஸ்ட்டு வந்தது, அவ்வளோந்தான். மீனில் மற்றபடி விசேஷமாட்டும் எந்த மீனுமே இல்லைங்க. கிளம்ப வேண்டியதான் முடிச்சாச்சு, எல்லா ரைடாக முடித்தாச்சு. எல்லா ரைடெல்லாம் முடித்து வெளியே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் 8:30 ஆயிரங்க. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே பாய்.